Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேங்க. நீங்க ரொம்ப நாளா பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ நாளைக்கு ஆயுத பூஜை இல்லீங்களா சரஸ்வதி பூஜை. நாளைய தினம் இப்போ நான் சொல்ற இந்த ஒரே ஒரு எளிமையான விஷயத்தை பண்ணீங்கன்றப்போ நிச்சயமா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உங்களுக்கு குழந்தை வரும் சீக்கிரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டாகும். இது கிராமப்புறத்துல எங்க வீட்டு சைடுல பண்ற விஷயங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் பண்ணுங்க. சிறு கொஞ்சம் கூட நம்பிக்கையில இதெல்லாம் சும்மாங்க ஃபேக்குன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் சரிங்களா. இப்ப நம்ம இதெல்லாம் பண்றதன் மூலமா நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மாதிரி போல்டா இருப்போம். எப்பவுமே ஒரு மாதிரி எதையும் யோசிச்சுட்டு குழப்பத்தெல்லாம் இருக்கீங்கன்றப்ப அது குழப்பம் எல்லாம் தெளிவாகும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். மோஸ்ட்லி சரஸ்வதி பூஜை யாரெல்லாம் கும்பிடுவாங்க அப்படின்றப்ப எல்லார் வீட்லயும் வழிபாடு செய்வாங்க இல்லைங்களா. ஆயுதங்கள் இருக்கிறவங்க ஆயுத பூஜை, அதாவது நம்ம வீட்டில் இருக்க பைக்கு காரு டிவி எல்லாத்தையும் தொடச்சு ஃபேன் எல்லாத்தையும் தொடச்சு வழிபாடு பண்ணுவோம். குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, புத்தகங்கள் அவங்களுடைய நோட்டுகள் எல்லாத்தையும் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இதன் மூலயம் என்னன்னா சரஸ்வதி உடைய தேவிட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்ன்றதுக்காக பண்ணப்படுறது சரிங்களா. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்க, நீங்கள் குழந்தைக்கு ரொம்ப நேரம் ஏங்கிட்டு இருக்கீங்க, குழந்தை ரொம்ப நேரம் தள்ளி போயிட்டு இருக்குன்றவங்க, நான் இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு எளிமையான விஷயத்தை பண்ணிங்கன்றப்போ சீக்கிரமாக அந்த சரஸ்வதி தேவியை உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை வந்து உங்களுக்கு உருவாக போகுது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயத்தை சொல்ல போகிறேங்க. உங்கள் வீட்டில் சரஸ்வதி பூஜை அவங்களுடைய பழம் இருந்துச்சுன்றப்ப நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு ஒரு சின்ன பித்தளை தட்டு வச்சு அதில் அரிசி மாவு ஃபுல்லாக நிரப்பி அதில் சின்ன ஒரு மண் அகல விளக்க வச்சு நெய் ஊற்றி அவங்களுக்கு தனியாக தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணும் பொழுது இந்த வருடம் நான் குழந்தை இல்லாமல் உங்களை வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன், தள்ளி போயிட்டு இந்த காரணத்துக்காக தள்ளி போயிட்டு இருக்கு, அடுத்த வருடம் நிச்சயமாக எனக்கு குழந்தை வரும் கிடைச்சே தீரும், நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கிற முழுதான் நம்புறேன்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவியுடைய ஏதாவது சின்ன ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு நோட்டு இல்லை ஒரு அஞ்சு பேனா ஒரு அஞ்சு பென்சிலு ஏதாவது உங்களால் எத்தனை முடியுமோ அதை பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கோ இல்லை கோயிலுக்கோ போயிட்டு நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக அது ரொம்ப 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 நல்லதுனால திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே நீங்கள் தானம் பண்ணுறதும் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாச்சும் பாவம் பண்ணியிருந்தோமோ அப்படின்னா கூட பாவம்லாம் குறையும், பாவம் குறையும் அப்படின்றத விட நம்ம தானம் கொடுக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும், ஏதோ ஒரு சாதிச்சு ஒரு பலன் கிடைக்கும், நம்ம கிட்டே இருக்கிற ஒரு கெட்டதை நம்மளை விட்டு விலகிட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், இல்லை அப்படின்றப்ப ஏதாச்சும் நோட்டு பென் வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கஷ்டங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குங்க. நீங்கள் ஒரு நோட்டு வாங்கி இன்று சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எழுதுங்க. என்ன எழுதணும்னா, நீங்கள் குழந்தை இல்லாமல் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எழுதுறீங்க. நீங்கள் எவ்வளோ எத்தனை வருஷமாக குழந்தைக்கு வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க, இதனால் என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சுங்களோ, யாரெல்லாம் என்ன மாதிரி வார்த்தைகள் சொன்னாங்க, அது எல்லாத்தையுமே எழுத நோட்டு எடுத்து அந்த சரஸ்வதி அம்மா பூஜை பாதத்தில் வச்சுருங்க. இருக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்டில் சரஸ்வதி படம் இல்லாமல் இருக்காது இல்லைங்க, கண்டிப்பாக இருக்கும், பாதத்தில் வச்சுருங்க. நீங்கள் அதை வச்சு இப்போ நீங்கள் குழந்தை வேணும் நிச்சயமாக எனக்கு கிடைக்கணும், அடுத்த வருஷம் குழந்தை இருக்கணும்னு எழுதி வைங்க, பாசிட்டிவ் எழுதி வைங்க. நிச்சயமாக அடுத்த வருஷம் உங்கள் குழந்தை பிறக்கும். அந்த சரஸ்வதி தேவி எவ்வளோ அழகாக எவ்வளோ அறிவு எவ்வளோ ஞானம் எவ்வளோ ஆற்றலாக இருக்காங்க, அந்த அளவிட பல மடங்கு இன்னும் சக்தி வாய்ந்த குழந்தை வந்து உங்களுக்கு பிறப்பாங்க. அடுத்த மாதமே கூட உங்களுக்கு குழந்தை வந்து பிறந்து பாசிட்டிவாக மாறிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை நினச்சி அழுதுட்டு புலம்பிட்டுலாம் இருக்காங்க. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி கோவிலுக்கு போய் கொடுக்குறதோ இல்லை கொண்டாரோ கோவிலில் உட்காந்துட்டு வர்றதோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இப்போது எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருது இந்த மாதிரி இதெல்லாம் வருதுன்றப்போ இதெல்லாம் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதில் போய் நீங்கள் கொடுத்துட்டு வா ரொம்ப நல்லது, இந்த மாதிரி கொடுத்துட்டு வா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரி செய்கிற விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு மோஸ்ட்லி உங்கள் வீட்டு பக்கத்தில் குழந்தைங்களாம் இருப்பாங்களே, ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பென்சில் ஒரு அஞ்சு பென்சில் ஒரு 50-10 ரூபாய் 20 ரூபாய் இருக்குமா, அதை வாங்கி கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறப்போ உங்களை நீங்களே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறத பார்ப்பீங்க. வீட்டில் வந்து ஒரு சக்கரை பொங்கலோ ஏதாச்சும் ஒரு பண்ணி ஒரு அவள் பொரியலாக வச்சு வீட்டில் வந்து வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் மோஸ்ட்லி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப போல்டாக இருக்கீங்க, எல்லாத்தையும் எடுத்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாவே நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நல்லது. ஒரு படப்படப்பாகவே இருக்கீங்க, ஒரு பயமாகவும் இருக்கீங்க, எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி பயப்படுறீங்க, அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி அதனாலே கூட உங்களுக்கு குழந்தை தங்காமல் போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் முறை என் சேனல் பார்க்குறீங்க, நீங்கள் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது எல்லாமே டிப்ஸாக சேனலில் போட்டிருக்கேன், ஜஸ்ட் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவை நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நேச்சுரலான முறையில் எப்படி சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கோம். 5 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம் குழந்தை தள்ளி போயிட்டு இப்போ ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கவங்க நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன தானத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்றப்போ ரொம்ப 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 நல்லதுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, உங்களுக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்களேன், ஒரு பென்சில் ஒரு எரைசரு ஒரு நோட்டு ஒரு கோவிலில் போய் கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்காதவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து படிக்க வைங்களாம், இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் படிக்கிறப்போ என் அம்மா அப்படி ரொம்ப கஷ்டம் அப்படின்றதால ஒரு சார்தான் என்னை படிக்க வச்சாரு. நான் +2 வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தேங்க, ஆனால் என்னை காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு
இதுவரை எனக்கு கிடையாது. அதனால அவரு ஸ்கூல்ல இருக்க ஒரு சார் மூலயமா ஒரு அண்ணா காசு கட்டி எங்களை படிக்க வச்சாரு. இப்ப நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு மூணு பேரை வந்து படிக்க வச்சுட்டுருக்கேன், என் பசங்களையும் படிக்க வச்சுட்டுருக்கேன். இப்ப என்னால் முடிஞ்ச விஷயம் நான் பண்றேன் இல்லையா, நான் எனக்கு நல்லது நடக்குமோ கெட்டது நடக்குமோ அது எனக்கு தேவையில்லை. அதனால இதன் பண்றது மூலயமா நம்மளுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது இல்லையா, நீங்களும் பண்ணி பாருங்களேன். உங்களால் முடிஞ்சிச்சுன்றப்போ ஒரு 1000 ரூபாய் ஒரு 100 ரூபாய் ஒரு நோட்டு பேனை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் போது நம்ம கரும வினைகள் குறையும், பாவங்கள் குறையும், நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு கூட சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணுங்க, ஆனால் சரஸ்வதி பூஜை விளக்கு ஏற்றி மட்டும் வழிபட மறக்காதீங்க. கண்டிப்பா பச்சரிசி மேல விளக்கேத்துவீங்க, அது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா, இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், பை பை.